barbarian, bumpa, barbarian, bumpa, barbarian, bumpa, barbarian, leave the barbarian, the Leoman by the one. சாகசம் செய்திடும் எண்ணம் அந்த மூவருக்கு மேலை கலப்பே. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால எட்டு அழிச்சுங்கிற திருட அறுவடை நேரத்துல பைய திருட வந்ததா சரித்திரம் சொல்லு. பிராட்டிகள் கிட்ட இருந்து திருடக்கூடாத பொண்ணு என்னன்னா அவங்க விரும்பி சாப்பிடுற பாய். அந்த ராத்திரியில இருந்து எண்டர்ஸ் திருடனோட ஆவி உலகத்தை சுத்தி வர்றதா எல்லாரும் நம்புறாங்க. அவனோட கண்டத்துல பை ஒட்டிக்கிட்டு இருக்கு. இது பிரைவேட் பார்ட்டி. சாரி, உங்க கோட்டையில பேய் இருக்கா? அங்க ஒரு பேயோ இல்ல. ஓ அப்படியா? ஒரு பேய் கூட நடமாடாம என்ன இது? ரொம்ப மோசம். என்ன? ஒண்ணும் இல்ல, பேய் இல்லாம. நான் என்ன எல்லாருக்கும் வேண்டாதவள் ஆயிட்டனா? ஓ குடும்ப வரலாறு கேட்டா அப்படி இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன். உத்ரகோத்லி நம்ம கோட்டையில மட்டும்தான் பேய் நடமாட்டோம் இல்லன்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. டிங்கி வீட்ல இருக்கு. இவ்வளவு அழகான பொண்ணு முன்னால நான் ஒரு பேய் தான். தேங்க்ஸ். கிராகல் கிட்ட இருக்கு. டேய் என்ன டேய்? ட்ரால் கேர்ள் கிட்ட கூட இருக்கு. ரொம்ப நல்லா பின்றீங்க கேப்டன் கிரீன்பியர்ட். இதெல்லாம் பெரிய விஷயமா? சோ யாருக்காவது பிளேக் வியாதி வந்தா உனக்கும் வரணுமா? நிச்சயமா வேணும். ஊர்ல எல்லார்கிட்டயும் ஒண்ணு இருக்கும் போது அது நம்ம கிட்ட மட்டும் இல்லைன்னா அது நமக்கு தானே கேவலமா இருக்கும். அது புரியலையா? ரொம்ப கரெக்டா சொன்னா. உண்மைதான், எனக்கு இப்பவே பேய் வேணும். எல்லார்கிட்டயும் இருக்கு, ஆனா என்கிட்ட மட்டும் இல்ல. இதை என்னால ஒத்துக்கவே முடியாது. எனக்கு பேய் வேணும். ஒரு அரை வைக்கணுமா? வயசாகல. இப்ப வேணுங்கிறது அவன் மனசுல படிஞ்சாச்சு. கிடைக்கிற வரைக்கும் இனிமே விட மாட்டான். சீக்கிரம் கொண்டு வாங்க. அது மட்டும் இல்ல. ஐயோ பாவம் இவன். நல்லா இருக்க. எப்படி போய் எங்க பேய வாங்க முடியும்? ஈஸி பண்ணிட்டா போச்ச. உங்க அப்பா அம்மா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. வந்துட்டாங்கப்பா. எப்படியாவது கேண்டிக்கு நாம ஹெல்ப் பண்ணணும். ஏன்? என்ன அவ நம்ம அக்கா? அவன் மேல ஆசை வச்சிருக்கோம். அதோட அவ சரியானது மறுபடியும் அதே விஷயத்த பேச போறா. இதுதான் சரியா சொன்ன. கேண்டிய சமாதானப்படுத்த டேவும் பேங்கும் பேய வாங்குறதுக்காக கிளம்பி போறாங்க. எங்களுக்கு ஒரு பேய் வேணும். பேய்ன்னு சொல்றது இங்க எல்லாம் பெரிய தப்பாயிடும். போனவன வேணா சொல்லுங்க. அது வந்து சூப்பரா பயமுறுத்துற மாதிரி இருக்கணும். ஆனா ரொம்ப படுத்தாத பேயா இருக்கணும். உன்ன முடிக்கிட வேணும் பயமுறுத்துற மாதிரி. நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டது. பெரிய தாடி வேணும். காசுலட தெரியணும். கால் இருக்க கூடாது. படிச்சதா புத்திசாலியா வாழ்க்கைய விரும்புற பேயா இருக்கணும். இங்க நிறைய பேய் இருக்க வேணா பாருங்க. இல்ல போனவங்க இருக்காங்க. வரக்கு கத்துற போட்டியில தன்னோட குரலை இழந்துட்ட ஒரு கொள்ளக்காரன ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. தன்னுடைய ஷூவுக்கு மேட்சிங்கா ஒரு பர்ஸ் உலகம் பூரா தேடி தேடி அலையிற பெண் பேய ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. இத ஈஸியான வேலைன்னு மட்டும் நினைக்காதீங்க. எங்கெல்லாமோ தேடிட்ட. அவங்க ஒரு கோமாளிய கூட சந்திக்கிறாங்க. அவன் வச்சிருக்கிற பூ போலியானது. அவன் தலையில இருக்கிற அம்பு மட்டும் நிஜம். அவங்கள கேண்டர் வில்ல கொன்ன. இல்ல இல்ல இல்ல, அவங்க தான் என்ன கொன்னாங்க. என்ன உங்களுக்கு ஏதாவது பிடிச்சதா? எல்லாமே பிடிச்சிருந்தது. அப்ப ரொம்ப நல்லதாச்சு. ஆனா அவங்களுக்கு உங்களை பிடிக்கல. பிடிக்கலையா?
ஓ ஆமா பிடிக்கல 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 ஒருத்தர் கூட இல்லாம போயிட்டாங்க செத்து போனவங்க இல்லனா என்ன செத்து போற மாதிரி யாரும் இல்லையா அது இன்னும் ஒரு செத்து போனவன் இருக்கா ஆனா அவனை ரொம்ப தேவைப்பட்டவங்களுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம் அதான் தேவை சர்ப்ரைஸ் டோனட்ஸ் கேண்டி நம்ம கோட்டையோட புது பேய் லம்ப்ஸ் சாக்ஸ் ஆமா லம்ப்ஸ் சாக்ஸ் போரின் போது தங்க படையே போர் அடிக்க வச்சதால அவங்களாலேயே கொல்லப்பட்டவன் எனக்கு கைய சொடுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்பதான் எனக்கு ரொம்ப திருப்தியாச்சு இனிமே நான் கூலா இருப்பேன் இனிமே இதான் லம்ப்ஸ் சாக்கோட ரூம் எல்லாரும் போங்க இங்க எல்லாத்தையும் மாத்தி ஆகணும் இந்த பூனை என்ன பாத்து ஏன் முறைக்குது மிஸ்டர் பூபி பேட் எது எப்படியோ இனிமே எனக்கு திருப்தி அது என்ன திருப்தியோ லம்சக் பழக்கங்கள் இன்னும் இவங்களுக்கு தெரியாது கதவை தட்டாம பாத்ரூம் குள்ள நுழைவான் பால் கடைச்சா கார்டன்ல இருந்தே குடிச்சிருவான் அவன் தலைமுடி எங்க பார்த்தாலும் கொட்டி இருக்கும் ஆனா புது பேயால கேண்டிக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அவளோட பப்ளிக் கூல்னஸ் ஸ்கோர் அதிகமாகுது இதா 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 இளவரசி கேண்டி சோல் கால் கிட்ட இருந்து அஞ்சாவது இடத்தை இப்ப பிடிச்சிட்டா ஓ என்னோட ஹேர் ஸ்டைல் கூலா இருக்குன்னு நினைச்சேன் ஓகே ஒன்னு சொல்லவா பேய் போய்டணும் நோ நான் சொல்றேன் பேய் இருக்கணும் நான் கூலா இருக்கே அதனால அது இங்கதான் இருக்கணும் பேய் இருக்கணும்னு சொன்னல நான் உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றேன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேக்லின் வரப்போறா நான் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இதோ வந்தாச்சு சரியா சொன்ன லம்பி இவ எங்க போனாலும் அவ பேரண்ட்ஸோட தான் போவா கார்பெட்ல துப்பாத பிராங்க் இவளோட பேரண்ட்ஸ் எங்க போனாலும் இவளுக்கு பிடிச்ச ஆர்கெஸ்ட்ராவும் கூடவே வரும் இது பழங்கால மியூசிக் ஆமா அது என் காலத்துக்கு முன்னால எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுக்கங்க எனக்கு இன்னைக்கு பேய் பார்ட்டி இருக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு விளையாடாதீங்க இந்த பேய் எல்லாம் பார்க்க நான் டிங்கியையும் சீசட்டியும் கூட்டிட்டு வர போறேன் இந்த உலகத்திலேயே நான் தான் கூலஸ்ட் கேர்ள் கொஞ்ச நேரத்துல அந்த கோட்டை பூரா பேய் பயம் ஆயிடுச்சு யாராவது என்ன பத்தி சொன்னீங்களா ஒரு பேய் இங்க டான்ஸ் ஆடுது இன்னொரு பேய் சாக்லேட் சாப்பிடும் அங்க ஒரு ஆர்டிஸ்ட் பேஜும் இருக்கு இது பாக்குறதுக்கு கொஞ்சம் கூட என்ன மாதிரியா இல்லையே நான் பெரிய ஆர்டிஸ்டா இருந்தா பாரிஸ்ல காலனா கூட இல்லாம தவிச்சிருக்க மாட்டேன் பாத்தியா இந்த பேய் கூட்டம் இங்க எவ்வளவு கூலா இருக்காங்க ஓ சீசர் அங்க இருக்கிறது யாரு உன்னோட பேயா ஓ ஹாய் சீசர் பொறாமப்படாத அப்புறம் முகத்துல நிறைய பரு வந்துரும் கேண்டி எஸ் ஓ ஒண்ணு இல்ல கேண்டி பேய்களுக்கு ரொம்ப பிடிச்சது கேண்டி உடம்பு கெட்டு போகிற வரைக்கும் அதை நாங்க நிறைய சாப்பிட்டுகிட்டே இருப்போம் இன்னும் நிறைய கேண்டி வேணும் கார்பெட்ல துப்ப கூடாது பிராங்க் தொடக்கணும் இந்த பைத்தியங்களை வெளிய அனுப்ப இப்ப நம்ம என்ன செய்யணும் பேய் இல்லாம கூல இருக்க முடியாது யார் இங்க இருந்து பேய விரட்ட கூடாது சொல்லிட்டேன் இது யாராவது பெயிண்ட் பண்ண கூடாதா பைத்தியம் பிடிச்சவன் நான் அப்படி செய்வான் ஓகே இனிமே நான் கூலா இருக்க மாட்டேன் கூலா இருந்து நான் பட்டு பாடலாம் போதும் எல்லாத்தையும் சும்மா விரட்டி விரட்டி அடிச்சிடலாம் காட்டிலிருந்து வறுமை கொடிய பேயும் பிசாசியும் நீ சத்தமா கத்துவே புரண்டடங்கி முட்டாளே சத்தம் செத்த மக்களுக்கு கேக்கும் நீ ஓடுற அண முடி எல்லாரும் பின்னாலே இருக்கிறது கொடிய பேய்கள் கொடிய பேய்கள் மல்லைய மண் கொஞ்சம் தூங்கினாதான் அதிர்ஷ்டமா நீ உயிரோடு தான் இருப்ப தேவி தேவ் எப்படி தப்பிடுவ இருக்கு பேயின் பிடியில் இருந்து தேவி தேவ் அடடா பாவம் நம்ம ஹீரோக்கள் இப்ப வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்த பேய்களோட தயவுல இருக்காங்க
இருந்தது. ஒரு நாள் கூட இவ்ளோ தமாஷா பார்த்ததே இல்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மறுபடியும் இப்படி ஒரு நாள் செய்யணும், அடுத்த வருஷம் செய்யலாம். அதாவது இன்னைக்கு அக்டோபர் 31, ஒவ்வொரு வருஷமும் இதே நாள் அன்னைக்கு நீங்க எல்லாம் இங்க வந்து கொட்டாடிங்களே. இது புது ஹாலிடே வைடோ, அதுக்கு நாம என்ன பேர் வைக்கலாம்? இந்த மெயின் ஹால் பூராவும் முட்டாள்கள் சங்கம். முட்டாள்கள் சங்கம், முட்டாள்களோட சங்கம், அதான் பேரு. அன்னையில இருந்து அந்த புது ஹாலிடேக்கு புது பேரு முட்டாள் தினம். எல்லாரும் இங்க வாங்க, பூசணிக்காவ சொரண்டலாம், கேண்டிய சாப்பிடலாம், உடம்புக்கு வராம பாத்துக்கங்க. யாராவது என்ன பத்தி சொன்னீங்களா? இல்ல. அப்ப சாமி தூள் கலப்பே. நம்ம கதை தொடங்குற நேரம் ஒரு சதி திட்டம் உருவாக்குற நேரம். நான் புதுசா ஒரு பாத்ரூம் கட்ட போறேன், அதுக்கு கட்டணம் உண்டு. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? கட்டண டாய்லெட். என்ன ஒரு சதி திட்டம்! இந்த இடம் தான். ஆமா, சூனியக்கார இளவரசி இர்மா பிளாட் தான் சூனிய கோட்டையில இருந்து ஒரு சூனிய திட்டம் தீட்டுறா. ஒரு டசன் தவள கண்ணு, 5 பாம்பு முளைக, 1 கிலோ நத்தக்கூழ், சாக்லேட் சோடா, இதுதான் ரொம்ப சீப்பா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கேன் அந்த நேரத்துல டேவ் பாடுபட்டுகிட்டு தான் இருக்கான். எல்லாம் பழம் போயிடுச்சு. சொல்றத கேளு, அழாதன்னு சொல்றல்ல. ஓ, பாப்பி கூட இது சாப்பிடாது. வாங்க போலாம். இங்க நடந்தத மறந்துட்டு சந்தோஷமா நிலா வெளிச்சத்துல காலார நடந்து போயிட்டு வரலாம். இந்த மாதிரி ராத்திரியில வெளியே போனா எல்லாருக்கும் ஜலதோஷம் தான் பிடிக்கும். இதுக்கு நடுவுல இர்மா பிளாட்ஸ் தன்னுடைய திட்டத்துல தீவிரமா இருக்கா. போங்க, உங்க வேலையை செஞ்சுட்டு வாங்க, போங்க. சுட்டி மொயில் சுட்டி 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 மொயலுக்கும் எனக்கும் தான நண்பன். என்னது இல்ல பாப்பி, அது ஒண்ணும் ஐஸ்கிரீம் வண்டி இல்ல. ஹலோ, யாரு வந்தாங்க? ஹலோ, காலையில டேவ் தூக்கத்தில் இருந்து எழுந்து பார்க்கற போது என்னவோ கடிச்சிருச்சு. என்ன கொசு கடிச்சிருக்கான்? ஏ, இது கொசு கடிச்ச மாதிரி இல்லையே. இல்ல, உன்னோட வாழ்க்கைய கெடுக்கிறதுக்காக யாராவது ஏவல் விட்டு கடிக்க வச்சிருப்பாங்க. அப்படி எல்லாம் இருக்காது, கொசு கடியாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ரெண்டு வழி இருக்கு, அத மறந்துடு. இல்ல, என்னோட அபார மந்திர சக்தியெல்லாம் நான் குணப்படுத்த பாக்குறேன். மறந்துறதே நல்லது. இப்படி டேவ் அங்கிள் ஆஸ்விச் யோசனைப்படி ஒண்ணுமே செய்யாம இருக்கான். ஆனா ஒரு மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் பௌர்ணமி வருது. என்ன ஒரு பயங்கரமான கனவு! அது என்ன காட்டு மிருகம் அங்கிள்? அது காட்டு மிருகம் இல்ல, அது வந்து டேவ். ஆமா, டேவ் பயங்கர காட்டு மிருகமா மாறிட்டான். காட்டு பசுமாடு. காட்டுல ஓனாய பார்த்ததில்ல? அந்த மாதிரி ஒரு மிருகம். என்னமோ பாதி மனுஷன் பாதி மிருகம்னு ஒரு பூதமா மாறிட்டான். அவனோட கத்தல் பாவம் உத்தரகோத் மக்களை
பயந்து ஓட வைக்கிறது. அதே குணத்தால எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கா. எனக்கு பால்னா அலர்ஜி. பாவம் விவசாய நிலத்துல போய் பசிய தீத்துக்க பயிர்களை மேயறான். நினைச்சதை விட நல்லா போயிட்டு இருக்கு. பாவம் அழகான காட்டு மிராண்டிய காட்டு மிருகமா மாத்தி அவமானப்படுத்திட்டேன். பாவம் முட்டாள் முட்டாள் காட்டு மிராண்டி. அப்படி இல்ல, எல்லாத்துக்கும் மேல குப்பைய போடுறான். அதை இப்ப நீதான் சுத்தம் பண்ணியாகணும். அவனை குணமாக்க இப்ப நம்ம கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. வேற ஏதாவது ஒண்ணு அவனை கடிக்கணும். அது ஈஸி. இது டியூனா ஃபிஷ். எப்போ ஃபிஷ் கூடவே வச்சிருப்பியா? எல்லாரும் அதிசயம். கடிச்சதோட மந்திர சக்தி உடனே தெரிய ஆரம்பிக்குது. அதோட விளையாடு. நீ மோசமான பூனை. அப்படியாண்டில் ஜெயிப்பாங்க. விட்டு கடிக்க சொன்னா சரியாயிடும். என்ன பாக்காதீங்க, என்னால கடிக்க முடியாது, பிரச்சனை ஆயிடும். சரி, நான் கடிக்கிறேன். உனக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டி இருக்கு? கடைசியா கடிக்கிறது ஒரு ஜிம் டீச்சர். இப்படியா ஓடுவாங்க? இன்னும் கூட வேகமா ஓட வேண்டாமா? ஜிம்ல ரொம்ப கஷ்டமான எக்சர்சைஸ் என்ன தெரியுமா? புஷ் அப்ஸ். முதுகு நேரா இருக்கணும். சின்ன பொண்ணுங்க நினைப்பா? நாங்க பொண்ணுங்க தான். பேசக்கூடாத. இப்படியா சர்க்கிள் பண்றது? விசில் விசில் எடுங்க. தேவ் ரொம்ப ரொம்ப மோசமான ஜிம் டீச்சர் ஆயிட்டான். என்னோட பழி வாங்குற படலம் முடிஞ்சாச்சு. ஓகே, இப்ப அத நிறுத்தியா? உனக்கு ஏதாவது வேணுமா? என்ன, எத்தனை மணி நேரம் மந்திர கொப்பரம் முன்னாடி நின்னு கஷ்டப்பட்டு மந்திரம் போட்டு இத செஞ்சிட்டு இருக்கேன், யாராவது பாராட்ட கூடாதா? பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க. முட்டாள்களே, தேவ் குணமாக ஒரு வழிதான் இருக்கு, அது உங்க மூளை கேட்ட சமாச்சாரம் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அது என்ன மந்திரம்? அது அவளோட ஸ்பெஷல் மந்திரம். இப்ப ஓடுற நேரம் அவனுக்கு தெரியாம இத கொடு. எனக்கு பயமா இருக்கு. இதைய என்ன செய்ய சொல்றீங்க? என்ன போல செய்யணும்? இந்த மாதிரி நாக்குக்கு எக்சர்சைஸ் கொடுக்கிறதுனால என்ன ஆகும்னா? ஆமா, இப்படிதான் ஒரு தந்திரம் செஞ்சதால என்ன ஆச்சு? தேவ் நாக்கு கடிச்சுக்கிறான். பாருங்க, தன்னைத்தானே கடிச்சுக்கிட்டான். அதேதான், அவன் மாறிட்டான். பழைய டேவ் போச்சுடாப்பா. உண்மையிலேயே பழைய டேவும் புதிய டேவும் பார்க்க ஒண்ணா இருக்காங்க. அதனால பழைய டேவ் தான் புது டேவ். இத பொறுத்துக்கிற சக்தி ஏ மூளைக்கு இல்ல. சோ
அவன குணமாக்கிட்டீங்களா? தயவு செஞ்சு இந்த பையனை நிறுத்த சொல்றீங்களா? உன்னோட மந்திரத்தை நாங்க மாத்திட்டோம், அதுக்கு என்ன சொல்ற? மாத்திட்டீங்களா? நான் அவரை முட்டாளாக தானே நினைச்சே. அது பெரிய விஷயமே இல்ல. ஏய், இந்த மரத்துண்ட பாருங்க, ஒரு அழகான கழுதியே போல இல்ல. நான் வரேன் காட்டு மிராண்டி டேவ். ஒரு நாள் நான் உன்னை மறுபடியும் கஷ்டப்படுத்த வரப்போறேன். அந்த நாளுக்காக நீ காத்துக்கிட்டு டேவ். அதாவது நீ முட்டாள், நீ முட்டாள். இப்படி கூட ஒரு வழியா நம்ம ஹீரோக்களோட பிரச்சனை முடிஞ்சது? நிஜமாவே முடிஞ்சதா? போச்சுடாப்பா. என்னது? ஏன்னா நான் தெரியாம பேப்பியை கடிச்சிட்டேன், அதனால இப்போ என்னால தாங்க முடியலப்பா. இத நான் சரியாக்குறேன்.